தம்பி அண்ணா இன்டர்வியூ போயிட்டாரா என்னடே சட்டையும் பேண்ட் மேட்சே இல்ல இதா போட்டு போறீங்க ஏப்பா மேட்சுக்கு மேட்சா போற அளவுக்கு காஸ்ட்லியாலாம் நம்மட்ட வசதியா இருக்கு ஏனே மேட்சுக்கு மேட்சா போறதுக்கு காசுக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸே வச்சு நம்ம மேட்சுக்கு மேட்சா போட்டு சூப்பரா அவுட்ஃபிட் காட்டலானே ஏப்பா என்கிட்ட இருக்கிறதுலயே நல்ல பேண்ட் நல்ல சட்டை இதுதான் அதனாலதான் இது ரெண்டை போட்டேன் அண்ணே நல்ல பேண்ட் நல்ல சட்டைங்கிறது இருக்கட்டும்னே எந்த பேண்ட்டுக்கு எந்த சட்டை போடணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் சரி சொல்லுப்பா அந்த கலர் எல்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னா அண்ணே மாத்திட்டு போறேன் யூனிவர்சல் கலர் பிளாக்னு சொல்லுவாங்க இந்த பிளாக் கலர் யாரு போட்டாலும் எல்லாருக்குமே செட் ஆயிரு யாரு போட்டாலும் சூப்பராகவும் இருக்கும் அந்த கலரோட சேர்த்து ஒரு கிரே கலர் பேண்ட் நேவி ப்ளூ கலர் பேண்ட் காக்கி கலர் பேண்ட் முடிஞ்சா சாண்டில் கலர் பேண்ட் வாங்கி வச்சுக்கிட்டாவே போதும் நம்மளோட அவுட் ஃபிட்டை சூப்பராக காட்டலானே ஓ அப்ப இந்த பேண்ட் கலருக்கு ஏத்த மாதிரியே சட்டை கலரையும் போட்டோம்னா மேட்சுக்கு மேட்சா இருக்கும்னு சொல்ற ஆ அப்படி இல்லைண்ணே இப்போ இந்த பிளாக் கலர் வந்து யூனிவர்சல் கலர்னு சொன்னேன்ல அதோட சேர்த்து இந்த ஒயிட் கலருமே யூனிவர்சல் கலர் தான் சொல்லுவாங்க இந்த ரெண்டு கலருமே யாரு போட்டாலும் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பசங்க கிட்ட இந்த ரெண்டு கலர் கருப்பும் வெள்ளையும் கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்கணும் அதோட சேர்த்து ஒரு நேவி ப்ளூ கலர் நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி லைட் ப்ளூ கலரில் ஒரு சட்டை சில பேருக்கு வந்து லைட் பிங்க் கலரில் அவங்க சட்டை நல்லா இருக்கும் சில பேருக்கு மெரூன் கலரில் இருக்கும் இந்த சட்டை அதோட சேர்த்து கிரே கலரில் ஒரு சட்டை எடுத்துக்கிட்டா அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணி சூப்பராக போடலாம் ஏப்பா நீ சொன்ன எல்லா கலருமே என்கிட்ட இருக்கு அப்படி இல்லாட்டி பயலுகிட்ட கூட இருக்கு வாங்கி போட்டு எதுக்குமே ஒயிட் கலரு பிளாக் கலரு கிரே கலர் இந்த மாதிரி ஷர்ட் போட்டாலும் சரி டிஷர்ட் போட்டாலும் சரி சூப்பராக இருக்கும் இப்படி அந்தந்த சட்டைக்கு ஏற்ற மாதிரி பேண்ட்டை நம்ம இதை வச்சு மாற்றி மாற்றி போட்டு நம்ம சூப்பராக லுக்கு காட்டலானே சரிப்பா அப்போ நீ சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷனில் அந்த பேண்ட் சட்டையை போட்டு வரேன் வரட்டா அண்ணே என்னென்ன செருப்பு போட்டு போறீங்க இன்டர்வியூ ஷூ எது போட்டு போகலாம்லப்பா நம்ம ஷூ போட்டுருக்கோமா செருப்பு போட்டுருக்கோமாலாம் யாருப்பா பார்க்க போறா அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இன்டர்வியூக்கு போகிறோம் இல்லை நம்மளே யாரையாவது பார்க்கறோம்னா கூட முதல்ல நம்ம கண் வந்து அவங்க காலில் வந்து என்ன ஷூ போட்டிருக்காங்க இல்லை செருப்பு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதான் பார்க்கவே தோணுமா அதனால நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கு மேட்சிங்காக ஷூ போட்டு போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் பொதுவாக ஒரு பசங்க கிட்ட கருப்பு ஷூ ஒன்று ஒயிட் கலர் ஷூ ஒன்று ப்ரௌன் கலர் ஷூ இருந்தால் எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மேட்சிங்காக போட்டு போனால் சூப்பராக இருக்கும் ஓ அப்படிங்கிற சரிப்பா நம்ம எடிசா பாயிட்ட ப்ரௌன் கலர் ஷூ இருக்கு அவன்கிட்ட கேட்டுட்டு அந்த ஷூவை நான் எடுத்து போட்டுக்கிறேன் அதோட இன்னொரு விஷயம்னே இப்போ நம்ம ஷூ கலருக்கு ஏற்ற மாதிரி எடுப்ப அந்த பெல்ட்டும் வாட்சும் அதே கலரில் போட்டோம்னா சூப்பராக இருக்குமா நீ சொன்ன எல்லா கலர் சட்டை எல்லா கலர் பேண்ட்டுமே நானே வச்சிருக்கேன் ஆனால் எதுக்கு எதை போட்டால் மேட்சிங்காக இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு அந்த இதெல்லாம் கிடையாது சும்மா பேண்ட்னா நல்ல பேண்ட்டு சட்டைனா இருக்கிறதே நல்ல சட்டை எடுத்து போடணும் அப்படின்னா தோணுமே தவிர நீ சொல்ல மாதிரி அந்த காம்பினேஷன்லாம் போடணும் எனக்கு தெரியலப்பா இப்போ பாரு நீ எல்லாத்தையும் சொல்லிட்டில எல்லாமே நான் வச்சிருக்கேன் ப்ராப்பராக போயிட்டு எப்படி மாசா கிளம்பி வரேன் மட்டும் பாரு ஓகேண்ணே நம்ம இதில் நிறைய பேருனே ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்கினா மட்டும்தான் வந்து அழகாக தெரியும் சூப்பராக தெரியும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லைண்ணே நம்ம நார்மலாக எந்த கடையில் ட்ரெஸ் வாங்குறோமோ அந்த கடையில் நார்மலான ரேட்டுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி எந்த கலருக்கு எந்த சட்டை போடணும் எந்த கலருக்கு எந்த பேண்ட் போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே சூப்பராக இருக்கும்ண்ணே இப்போ நீங்களாம் இன்டர்வியூக்கு போகிறீங்க நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா ஒருத்தங்க கிட்ட பேசும் போது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுவோம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மட்டும் நீ இன்டர்வியூ போட்டு போங்க பேசும்போது நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க அழகாகவும் இருக்கும் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு காசு தேவையில்லை கரெக்டான காம்பினேஷன் தெரிஞ்சா போதுன்னு சொன்ன பாத்தியா அதுதான் பாயிண்ட் சரி அண்ணன் போயிட்டு கிளம்பி இன்டர்வியூ போயிட்டு வரேன் பரட்டா எதுனே போறீங்க பஸ்ல தாப்பா டைம் ஆச்சுன்னா லேட் ஆயிரும் நம்ம வண்டி இருக்குல்ல வண்டியில போங்க சாவி செல்ஃபில் இருக்கு சூப்பர்பா எப்படி ஸ்டைலா போறேன்னு பாரு ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான் உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானு தான்